ये 45 मिनट्स येसु गुरुचु पेसी इतने बेर के ने येसु बहनुना तुन्नू तंजे सदबी दम तनुडे करते व्यर्थी येसु बे येट्र कोण्डार कर अब उगटे फीडबैक शीट ले दी वांगनो अदले ओर पुल्ले यूजी पेंडर पुल्ले ओर ले दी इंदा हिंदू पुल्ले ना मदम मारा में येसु आशीर्वाद पंगी चर्चा प्रसंग आदाय मलट विश्वास प्रसंग பேசாம போயிரலாம் உங்களை உற்சாகப்படுத்து நான் உங்களை உற்சாக கடினமான வார்த்தை தான் ஆனா உங்களை உற்சாகப்படுத்துறேன் நான் எப்படியாவது நீங்க உருவாகி விட மாட்டீங்களா எப்படியாவது நீங்க பயன்பட தேவ கரத்துல பயன்படுகிற பாத்திரமா மாறி விட மாட்டீங்களா தீர்மானம் எடுங்க எத்தனை பிரசங்கங்க எத்தனை ஊழியம் எத்தனை கன்வென்ஷன் புதிய ஆத்துமாக்கள் உள்ள வர்றதுக்கு உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஆமென் நான் போன முறை பாச யோபா ஒரு இடத்துல வந்து பேசிட்டு இருந்தோம் சொன்னேன் நான் விசுவாசியா இருக்கிற இந்த சபையில் கோயம்புத்தூரில் பிஎன் புதூரில் அநேக ஆண்டுகளாக நான் வாலிபரில் நடத்திட்டு இருந்தேன் இங்கே இருக்கிற அருமையான சகோதரிக்கு தெரியும் ஸோ அநேக வாலிபரில் நான் நடத்திட்டு இருந்தேன் நான் மோர் தென் 25 இயர்ஸாக எங்கள் வீட்டில் ஜெபம் நடக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுவோம் ஸோ அப்போ வாலிபரில் உருவாக்கிட்டு இருந்தேன் அநேக வாலிபர்களை ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழுப்பி அவர்களை தேவனுடைய கரத்தில் இருக்கிற வல்லமையுள்ள பாத்திரங்களாக அவர்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் செய்தார் அப்போ எங்கள் சர்ச்சில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்களே கண்டக்ட் பண்ணுவோம் எப்படின்னா ஒரு முறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் யூத் கார்னிவல் அப்படின்ற இது வெறும் ஒரு வெரி காமன் நேம் யூத் கார்னிவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்போது அதில் மியூசிக் நல்ல மியூசிக் ஒரு சினி ஃபீல்ட்லேருந்து ஒரு தம்பி ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தான் நான் தான் ஆரம்பத்தில் அந்த தம்பியை நடத்தினேன் அந்த தம்பி மிமிக்ரி பண்ணுவார் மற்றவங்களை மாதிரி பேசி மிமிக்ரி பண்ணுவார் ஸோ அவரையும் கூப்பிட்டுருந்தேன் அன்றைக்கி எங்கள் சர்ச்சில் இருக்கிற வாலிபர்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொருவரும் நீங்கள் காலேஜில் படிக்கிற உங்கள் இயேசுவை அறியாத 5 நண்பர்களை இந்த கூட்டத்துக்கு அழைத்து வர வேண்டும் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்போது அன்னைக்கு எங்கள் சர்ச்சில் வந்த மக்கள் வாலிபர்கள் புதியவர்கள் மட்டும் 450 பேர் ஹல்லேலூயா அன்னைக்கு தான் எங்கள் சர்ச் பால்கனியெல்லாம் நிரம்பிச்சு 450 பேர் வந்தாங்க எல்லாம் இயேசுவை அறியாத பிள்ளைகள் நல்ல மியூசிக்கு அந்த தம்பி சினிமாலேருந்து ரட்சிக்கப்பட்டு வந்து தம்பி மிமிக்ரி பண்ணார் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க கடைசியாக 45 நிமிஷம் நான் இயேசுவை குறித்து பேசினேன் 45 மினிட்ஸ் இயேசுவை குறித்து பேசி எத்தனை பேருக்கு இந்த இயேசு வேணும்னா 95% தன்னுடைய கரத்தை உயர்த்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆமென் அவங்ககிட்ட ஃபீட்பேக் ஷீட் எழுதி வாங்கினோம் அதில் ஒரு பிள்ளை யூஜி பண்ணுற பிள்ளை ஒரு எழுதியிருந்தா ஹிந்து பிள்ளை நான் மதம் மாறாமல் இயேசு என்னை ஏற்றுக்குவாரா ஐயா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது எத்தனையோ பேர் இருக்காங்க ஐயா அவங்களுக்கு இயேசுவை சொல்லி அவர்களை தேவனுடைய பிள்ளையாக மாற்றத்தான்
கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள்.